அரியலூர் மாவட்டத்தில் நிலத்தடி நீர்மட்டத்தை குறைப்பதோடு கால்நடைகள் மனிதர்கள் என அனைத்திற்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சீம கருவேல மரங்களை அழிக்க வேண்டும் என்ற கோரிக்கை தற்போது சமூக ஆர்வலர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். சீமைக்கருவேல மரம் சமையலுக்கான எரிபொருளாகவும் பயிர்களுக்கு வேலிகளாகவும் முதன் முதலில் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன்பின் வேகமாக பரவி காணப்படுகிறது. ஏழை எளிய மக்கள் சமையலுக்கு சீமைக்கருவேல மரங்களை பயன்படுத்துவதை மத்திய அரசின் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் மூலம் இம்மரங்களின் பயன்பாடு முற்றிலும் குறைந்தது. எளிதில் பரவி வளரும் தன்மை கொண்ட இந்த சீமைக்கருவேல மரங்கள் விளைநிலங்கள் நீர்நிலைகளில் பரவி காணப்படுகிறது. சீமைக்கருவேல மரங்கள் நிலத்தின் ஆழத்தில் ஊடுருவி சென்று நீரை உறிஞ்சிவிடுவதால் அருகில் உள்ள பிற தாவரங்களின் வளர்ச்சியை குறைப்பதோடு நிலத்தடி நீர்மட்டத்தையும் குறைக்கிறது. காற்றில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சிக் கொள்வதால் காற்றில் ஈரப்பத அளவு குறைந்து வெப்பம் அதிகரித்து மழை வாய்ப்பினையும் குறைத்து விடுகிறது. இத்தாவரம் மற்ற தாவரங்களை விட அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுவதாக கூறப்படுகிறது. இதனால் இதன் அருகில் வேறு எந்த செடி கொடி மரங்களும் வளராது. குருவிகள் கூட இந்த மரத்தில் கூடு கட்டுவதில்லை. இந்த மரங்களில் இருந்து வெளிப்படும் கார்பன் டை ஆக்சைடு காரணமாக கால்நடைகள் மற்றும் மனிதர்களுக்கு பல்வேறு நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் உள்ளது. இந்த மரங்களை பார்க்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது. தொலைதூர சாலை பயணங்களின் போது அதிகமாக கண்ணில் படக்கூடியவை இந்த சீமைக்கருவேல மரங்கள் தான். இவ்வாறு பல்வேறு வகையிலும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சீமைக்கருவேல மரங்களை அழிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து சமூக ஆர்வலர் பழனிவேல் கூறும்போது, இந்த சீமைக்கருவையில் சுமார் 10 அடி ஆழத்தில் உள்ள ஈரத்தை இழுக்கக்கூடிய தன்மை கொண்டது அதனுடைய வேர்கள். அந்த வேர் 10 அடி ஆழம் இழுத்து விட்டால் மீதி இருக்கும் அந்த 10 அடிக்குள் எந்த ஒரு செடி கொடி மரம் எதுவுமே வளர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை என்று ஆய்வுகள் கூறுகின்றன. அதனால் சீமைக்கருவியை அழித்தே தீர வேண்டும், நீர்மட்டம் உயர வேண்டும், பூமியினுடைய நீர்மட்டம் உயர வேண்டும் என்றால் நீர்நிலைகளில் ஊக்கப்படுத்துவதற்காக இந்த சீமைக்கருவியை அழித்தால் மட்டும்தான் முடியும் என்பதை அரசு கவனத்திற்கு ஒரு கோரிக்கையாகவும் விண்ணப்பமாகவும் நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். எனவே மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் நிலத்தடி நீர்மட்டத்திற்கும் பெருமளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த சீமைக்கருவேல மரங்களை உடனடியாக அப்புறப்படுத்த மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்கள் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. நீடித்தமிழ் செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.